காய்ச்சுகிறவர்கள் உயர் ஜாதி, குடிக்கிறவர்கள் தலித். தலித்துக்களை தவிர வேறு யாரோ கள்ளச்சாராயம் குடிப்பதில்லை. கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு 300 மீட்டர் கள்ளச்சாராயம் விற்கிறான். இந்த கள்ளச்சாராயம் கல்வராயமலையிலிருந்து சேலம் மாவட்டத்துக்கு போகுது, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போகுது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போகுது, பாண்டிச்சேரி பாடுற வரைக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி தான், வேற எந்த கட்சி? நீ என் கூட வந்துடு, திமுகவுக்கு வந்துடு, உனக்கு சரக்கு ஓட்டலாம், நான் செட் பண்ணி ஓட்டுறேன். இப்படி ஒரு பாமக மாவட்ட செயலாளர் தன்னுடைய ஒன்றிய செயலாளரை உதயசூரியன் தள்ளிட்டு போயிட்டாருன்னு புகார். ஒரு அரசியல்வாதி சீமா கூட குடிச்சவங்க எப்படி 10 லட்சம் கொடுக்கலாம்? ஏண்டா விற்கிற குற்றவாளி, சாராய விற்கிறவங்க குற்றவாளி கிடையாது. குடிச்ச செத்து போனவன் தான் குற்றவாளியா? மனநோயாளிகளாக இருக்கான். குடிச்சவன் செத்து போயிட்டான்னா அந்த குழந்தை என்னையா பாவம் பண்ணுச்சு? வடி சாராயத்தில் மெத்தனால் கிடைக்கிறான், கூட்டம் சேர்ந்துட்டே இருக்கு, சேர சேர மெத்தனால் கூட கிடக்கிறான். பாண்டிச்சேரியில் கடத்தப்படுகிற சரக்குகளை பிடிக்கிற நீங்க கல்வராயமலையில் காய்ச்சப்படுகிற சாராயத்தை மட்டும் இப்படியா? அது சேலம் வரைக்கும் போகுது, திருவண்ணாமலைக்கு வரைக்கும் போகுது. ஆளுங்கட்சியோட செட்டப்பு தான். சிறுபான்மை ஓட்டு பிஜேபிக்கு ஒத்த ஓட்டு கொடுங்க. 14% முஸ்லீம்கள் ஓட்டு தமிழ்நாடு விஜய் பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்து தோத்து போயிட்டாருன்னா சினிமா ஓட. 2026 தேர்தல் வாழ்வா சாவா போராட்டம். எடப்பாடிக்கு அதே நிலைமை, என்ன ஜெயிச்சா எடப்பாடி, இல்லைனா வெறும் பாடி. India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. Native Plus நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரம் வந்து பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு தமிழ்நாட்டில். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இதுதான் நடந்தது, அதுதான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அந்த கல்வராயன் மலையில் என்ன தான் நடக்குது? கடந்த சில வருடங்களாக அங்கே என்ன மாதிரியான வேலைகள் வந்து இது சம்மந்தமாக, இந்த கள்ளச்சாராயம் சம்மந்தமாக அங்கே நடந்துட்டு வந்தது சார்? இல்லை, கல்வராயன் மலை மட்டுமல்ல, ஜவ்வாது மலை, இப்படி தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கள்ளச்சாராயம் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டது. ஒரு சிறு ஊரல் கள்ளச்சாராய ஊரல் கூட அங்கு கண்டுபிடிக்க முடியாது. என்ன காரணம்னா, சாராயம் என்பது அங்கு ஒரு பெரிய ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தியது. எங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில், வடபகுதியில் சாராயம் கல்வராயமலை ஜவ்வாது மலை காய்ச்சுகிறவர்கள் உயர் ஜாதி, குடிக்கிறவர்கள் தலித். நீங்கள் தலித்துக்களை தவிர வேறு யாரோ கள்ளச்சாராயம் குடிப்பதில்லை. ஏன்னா அவர்களுக்கு இந்த 50 ரூபா 30 ரூபா எரிசாராய பேக்கெட்டுகள் குடிக்கக்கூடிய பொருளாதார நிலையை கடந்து விட்டார்கள். அப்போது செத்துப்போன அத்தனை பேருமே விவசாய கூலிகள். கள்ளக்குறிச்சி சந்தையில், கள்ளக்குறிச்சி மார்க்கெட்டில் மூட்டை தூக்குகிற தொழிலாளிகள், மரக்காணத்தில் இறந்து போனவர்கள் நடுத்தர குடும்பத்தை சார்ந்த யாருமே இல்லை, அனைவருமே மீனவர்கள். மீனவர்கள்னா மீனவ கூலிகள். சம்மாட்டி இருப்பார் போட்டு வச்சுட்டு, அவர் 50 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா போட்டு வச்சுருப்பார். இவர்களெல்லாம் மீனவர் கூலிகள். ரெண்டாவது விவசாய கூலிகள். எங்கே செத்து போனவங்க? கள்ளக்குறிச்சியில். கள்ளக்குறிச்சியில் இல்லை, மரக்காணத்தில் போன வருஷம், இதே வருஷம். இப்போது இங்கே செத்து போன, இறந்து போன அத்தனை பேருமே தலித் சகோதரர்கள், தலித் சகோதரிகள். அவங்களால 150 ரூபா டாஸ்மார்க் கடையில் இருக்கக்கூடிய ஒரு குவார்டர் மதுப்புட்டி, இந்த மதுப்புட்டியை அவர்களால் வாங்க முடியல. இது 50 ரூபாய்க்கு கிடைக்குது, ஒரு பேக்கெட்டே 50 ரூபாய்க்கு கிடைக்குது, 30 ரூபாய்க்கு கிடைக்குது. மலைக்கு போனீங்கன்னா 1 லிட்டர் 300 ரூபாய்க்கு கிடைக்குது. கல்வராயன் மலையில் பல சாராய ஆலைகள் இயங்குகிறது. எல்லாம் மேல் ஜாதி தான், நான் எந்த ஜாதின்னு சொல்ல விரும்பலை. தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் வன்னியர்கள் தலித்துக்கள் தான், வன்னியர்கள் மேல் ஜாதி, தலித்துக்கள் கீழ் ஜாதி. அப்போது இதை புரோஹிபிஷன் விங்க், அதாவது சாரா மது ஒழிப்பு போலீஸ் பிரிவு தமிழ்நாடு முழுக்க இயங்குகிறது. அதுக்கு ஒரு ADGP இருக்கார், அவர் தான் மகேஷ்குமார் அகர்வால்.
நேற்றுக்கே அவரை காத்திருப்பூர் பட்டியலில் வச்சுருக்காங்க. திரு அருண் அவர்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்பு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஏடிஜி அட்மீனுக்கு. இந்த மகேஷ்குமார் அகர்வாலுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு காவல் நிலையமே இருக்குது. இது லாண்ட் ஆர்டருக்கு வரமாட்டாங்க. அந்த காவலர் எங்கே இருப்பாங்க? மதுவிலக்கு பிரிவு. அவர்களுக்கு என்ன வேலை? புரோஹிபிஷன், கஞ்சா, சாராயம், கள்ளச்சாராயம், கல், மெத்தனால், கேட்டமைன், போட்டமைன் எல்லாம் கண்டுபிடிக்கிற வேலை. இதுக்கு ஒரு ஏடிஜிபி, ஒரு ஐஜி, ராதிகா ஐஜி, இது மாவட்டத்தூர் எஸ்பி, இப்படி பல பேர், காவல் நிலையம் இன்ஸ்பெக்டர், ஏட்டையா, எஸ்ஐ, இப்படி ஒரு நெட்வொர்க்கே இருக்குது. இந்த நெட்வொர்க்கு எல்லோண்ட பக்கமே போகாது, சட்டம் ஒழுங்கு பக்கமே போகாது. இவர்களுக்கு முழு வேலை என்ன? எங்கே சாராயம் காய்ச்சறான், எங்கே கஞ்சா விற்கிறான், நார்கோட்டிக்ஸ் எங்கே விற்கிறான், இந்த மாதிரி, அதாவது புரோஹிபிஷன், அதாவது மது போதை தரக்கூடிய பொருள் எங்கே விற்கிறான், அதை பிடிக்கணும். இதுதான். அப்போது கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு 300 மீட்டர் இல்லை சாராயம், கள்ளச்சாராயம் விற்கிறான். இதை கண்டுபிடிக்கக்கூடிய தகுதி கள்ளக்குறிச்சியில் இருக்கிற மது ஒழிப்பு பிரிவுக்கு எப்படி இல்லாமல் போச்சு? சட்ட ஒழுங்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, சட்ட ஒழுங்கு எஸ்பியை மாற்றியிருக்காங்க. இப்போ 3 நாள் கழித்து மது விளக்கு பிரிவு ஏடிஜிபியை மாற்றியிருக்காங்க. எத்தனை மது ஒழுக்கு விளக்கு பிரிவு அதிகாரிகள் இதில் கையூட்டை வாங்கி கொண்டு கல்வராயன் மலையில் பல இடங்களில் ஊழல் நடக்குது. நீங்கள் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, கல்வராயமலையில் காய்ச்சப்படுகிற சாராயம், அதுக்கு என்ன பேர் தெரியுமா? கல்வராயன் மலையில் சிற்றோடையில் வரக்கூடிய தண்ணி அவ்வளவு தேன்மார் இருக்குமா? அதனால் அங்கே காய்ச்சப்படுகிற கள்ளச்சாராயத்துக்கு என்ன பேர்? மலைத்தேன். என்ன பேர்? மலைத்தேன் அதுக்கு பேர். அப்போ ஒரு பேக்கெட்டு 50 ரூபா, 30 ரூபா, சின்ன பேக்கெட் 30 ரூபா, பெரிய பேக்கெட் 50 ரூபா. இந்த கள்ளச்சாராயம் கல்வராய மலையிலிருந்து சேலம் மாவட்டத்துக்கு போகுது, திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போகுது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போகுது, பாண்டிச்சேரி பார்டர் வரைக்கும் போகுது. இது மதுவிலக்கு பெரிய போலீஸுக்கு தெரியாதா? மதுவிலக்கு எஸ்பிக்கு தெரியாதா? இல்லை லாண்ட் ஆர்டர் போலீஸுக்கு தான் தெரியாதா? இல்லை அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய திமுக பிரமுகர்களோட அழுத்தம் காரணமாக ஒரு காவல் அதிகாரி வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு போயிருக்காரு. ஒரு ஜெயச்சந்திரன், நான் தான் சொன்னேன், உலக காவல் அதிகாரி இல்லை, எஸ்பி, சூப்பரண்டா போலீஸ், அவரு இந்த வேலையே வேண்டாண்டா, இப்படி அவனா சாவான், என் தலையில் வந்து விடியும். அவர் வந்து கீழ்நிலையிலேருந்து மேலே வந்தவர் ஜெயச்சந்திரன், அவருக்கு நிலவரம் தெரியுது. நீங்கள் ஒரு கட்சியில் ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கான், ஒரு கட்சியில் ஆளுங்கட்சி எம்எல்ஏ, டேய் நீ அந்த கட்சியிலேருந்தீங்கன்னா எந்த காலத்துலேயும் தேரமாட்டேன், பாட்டாளி மக்கள் கட்சி தான், வேறு எந்த கட்சி, நீ என் கூட வந்துடு, திமுகவுக்கு வந்துடு, உனக்கு சரக்கு ஓட்டலாம், நான் செட் பண்ணி விட்றேன். இப்படி ஒரு பாமக மாவட்ட செயலாளர் தன்னுடைய ஒன்றிய செயலாளரை உதயசூரியன் தள்ளிட்டு போயிட்டாருன்னு புகார். அப்போது சரக்கு ஓட்டுறது தான் திமுக கட்சியில் ஒன்றிய செயலாளர் பாமக தள்ளிட்டு வந்து திமுகவோட சேர்த்துவதற்கு என்ன வெகுமதி? சரக்கு ஓட்டுறது. 5 மாவட்டங்களில் இந்த கள்ளச்சாராயம் விநியோகிக்கப்படுதுன்னா இது கண்டிப்பாக அரசியல்வாதிக்கு தெரியாமல் நடக்குமா? இல்லை மதுவிலக்கு பெரிய அதிகாரிகளுக்கு தெரியும் அப்படி நடக்கும்? நீங்கள் வெள்ள மண்டியில் வெள்ளை 2 மூட்டை வாங்கினாலே சரக்கு தான் போகிறது தெரியும். வெள்ளை மண்டியில் வெள்ளை வாங்கினால இப்போ அழுகிய பழங்கள் பழக்கடையில் போய் வாங்குவான், ஒரு 100-200 கிலோ கெட்டு போகிற கண்டிஷனில் இருக்கும். ஆப்பிள், அன்னாசி, மாதுளை எதுக்கு சரக்கு போடுறது? மூட்டையாக வாங்கினால அழுகிறது எதுக்கும் வாங்குறான், கெட்டு போனது எதுக்கும் வாங்குறான், கெட்டுற கண்டிஷன் இருக்கிறது எதுக்கு வாங்குறான், நல்ல பழம் தான் வாங்கணும், இவனுக்கு ரேட்டு கட்டு முடியாது, அதனால் என்ன பண்ணுவான் சரக்கு? அது ஸ்பிரிட்லெல்லாம் ஆவியாயிரும். அப்போது மதுவிலக்கு போலீஸ் அங்கேயே தெரியும். எனக்கு ஒரு விழுப்புரத்தில் வேலை பார்த்த ஒரு மதுவிலக்கு அதிகாரி என்கிட்ட சொன்னார், பாண்டிச்சேரி சரக்கு விழுப்புரம் வரும். அவர் விழுப்புரத்தில் அதிகாரி, மது விளக்கு அதிகாரி. இப்போ எனக்கு தொடர்பில் இல்லை அவர், ஒரு நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு. அவர் என்ன சொல்லுவார், நான் எப்படி பிடிப்பேன் தெரியுமா, விழுப்புரத்தில் இருக்கிற கூலிஸ்
பெட்டி எடுப்பாங்களே இல்லை லாரியில், அவர்களை நான் செட் பண்ணி வச்சுருவேன். இந்த சரக்கு எங்கே போகுதுன்னு அவனுக்கு தெரியும். எங்கே லோடு மேன் இருக்கான்ல, கூலீஸு, பெட்டி தூக்கி அடிக்க வைக்கிற கூலீஸு. இந்த இது விழுப்புரம் போகுது, இது திண்டிவனம் போகுது, இது சென்னை போகுது, அவனுக்கு தெளிவாக தெரியும். அப்பா வெளியூர் போது பார்த்தா அடுக்கப்பா, அப்போ இவன் தகவல் நம்ம கொடுத்துருவான், கரெக்டாக பார்டரில் நம்ம மடக்கிடுவேன். அப்போது இவ்வளவு நுட்பம் வைத்து நீங்கள் பாண்டிச்சேரியில் கடத்தப்படுகிற சரக்குகளை பிடிக்கிற நீங்கள் கல்வராய மலையில் காய்ச்சப்படுகிற சாராயத்தை மட்டும் இப்படியா? அது சேலம் வரைக்கும் போகுது, திருவண்ணாமலைக்கு வரைக்கும் போகுது. ஆளுங்கட்சியோட செட்டப்பு தான், கல்வராய மலையிலிருந்து இரவு காய்ச்சப்படுகிற சாராயம் 4 மாவட்டங்களுக்கு அது பயணம் செய்கிறது. இப்போ கண்டுக்குட்டிங்கிற கோவிந்தராஜ் சரக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா சரக்கு இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு, மெத்தனாலை போட்டு கலக்கி சரக்கு ஆக்குறாரு. இது எது சரக்கில்? கல்வராய மலை சரக்கில். சரக்கு முடிஞ்சு போச்சு, அப்போது 50 லிட்டர் தான் இருக்குது, 50 100 ஆக்கணும். எப்படி என்ன பண்ணுறாரு? மெத்தனாலை கலக்கிறாரு. அதுவும் சாரா இதுவும் சாரா இருந்தானே, பாலில் தண்ணியை கலக்குவான் நம்ம ஆள், பாலில் தண்ணியாக கலக்குவான். அதுபோல் வடி சாராயத்தில் மெத்தனாலை கலக்கிட்டான். கூட்டம் சேர்ந்துட்டே இருக்கு, சேர சேர மெத்தனாலை போட்டு கலக்கிறான். இது பெரிய கொடுமை என்னென்னா, இந்த மரணம் நடந்த 3 நாளுக்கு முன்பு காலையில் இரவில் குடித்தவன் நைட்டே செத்து போயிட்டான். இறந்து போனவனை துக்கம் விசாரிக்கிற வரல அத்தனை பேருமே எந்த அந்த மெத்தனாலை குடிச்சிட்டு அவன் செத்து போயிட்டானோ, அவன் துக்கம் கேட்க வந்தானோ, இந்த துக்கம் கேட்க வந்த போய் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வரான். சாவை போய் வாங்கிட்டு வரான், சாவை 30 ரூபா 50 ரூபா பேக்கெட் காசு கொடுத்து வாங்கிட்டு வரான். இதுதான் மரணம் அதிகமாக போச்சு. மாவட்ட ஓச்சியாளர் என்ன சொல்றாரு, வாந்தி பேதி மயக்கிற சாவராயா, கள்ளச்சாராயன்னா அலர்ட் ஆயிருப்பான். கூலிகள் தானே, அவனுக்கு என்ன தெரியும்? அவன் என்ன இன்டர்நெட்டாக பார்க்கறான், பில் கேட்ஸ்டியா பேசுறான், இல்லை கூகுள் பிச்சேட்டியா சந்தேகம் கேட்பான். கள்ளச்சாராயத்தில் குடித்து செத்து போயிட்டான்னா குடிக்காம பயந்துருப்பான். என்ன நடந்தது? அவன் தான் அதிகமாக குடிக்கிறான், அவன் தான் அதிகமாக குடிக்கிறான். 50 பேர் சாவுக்கு காரணம் கலெக்டர் தான். கலெக்டர் இந்த அறிக்கையை கொடுக்கலைன்னா அவன் அலர்ட்டாக குடிச்சிருக்க மாட்டான். இந்த கலெக்டர் பணியிட மாற்றம் மட்டுமே நடக்குது. என்ன காரணம்? அரசு அவரை காப்பாற்றுது, எஸ்பியை காப்பாற்றுது. பணியிட மாற்றம் செஞ்சால் இறந்து போன உயிர் மீண்டு வந்துடுமா? ஒரு குடும்பத்தில் அம்மாவை சேர்த்து போயிட்டு அப்பாவை சேர்த்து, 2 பேரும் 1000 ஆண்டு காலமாக விவசாய கூலி. அந்த சாலையை விட்டு வேறு எங்கேயுமே போனதில்லை. அந்த குழந்தை, 3 குழந்தை இருக்கு, அப்பாவை சேர்த்து போயிட்டு அம்மாவை சேர்த்து போயிட்டான். அவர்களுக்கு மீண்டும் விவசாய கூலியாக போகிறதை தவிர வேறு வாழ்க்கையில் வேறு வழியே இல்லை. அவர் பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா எனக்கு சட்டை வாங்கி கொடுத்தான், தைக்கிறதுக்கு போனோம் அதுக்குள்ளே செத்து போயிட்டார், நான் எப்படி தெப்பன்னு தெரியலீங்கிறேன். அப்போது இவ்வளவு சோகம் நடந்திருக்கு. இதுக்கு ஆளுங்கட்சி அதிகாரிகள் தான் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு. அவர்களை கடந்து இந்த சாராய வியாபாரம், கல்வராய மலை சாராய ஊழல், ஜவ்வாது மலை சாராய ஊழல், அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு, ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளுக்கு, எம்எல்ஏக்களுக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த சாவுக்கு மதுவிலக்கு பிரிவு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், லார்ட் ஆர்டர் காவல்துறை தான் பொறுப்பு. நீங்கள் சொன்னது மாதிரி போன வருடமே கடந்த வருடமே பார்த்தீங்கன்னா மரக்காணம் பகுதியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் கல்வராயன் மலையில் மிகப்பெரிய லெவலில் இந்த மாதிரி ஊழல் இருக்குன்னா அரசு வந்து அதில் ஒரு எச்சரிக்கையாக இருந்திருக்க வேணாமா? இதில் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நம்ம தடுத்து நிப்பாட்டணுன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையாக இருந்திருக்க வேணாமா இந்த இதுலாம்? இல்லைங்க, அரசுக்கு மரண இழப்பு வந்தால் தான் அரசனுடைய செவி பாறைகளுக்கு எங்கள் சென்னை போய் சேருது. இல்லைன்னா கள்ளக்குறிச்சியில் அது முடித்து வைக்கப்படும். 2 பேர் 3 பேர் செத்துருந்தான்னா அது கண்டிப்பாக வாந்தி பேதி மயக்கமாக மரணமாகவே முடித்து வைக்கப்படும். கள்ளச்சாராய மரணமாக அது முடித்து வைக்கப்பட்டிருக்காது. காலையில் சாவு நடக்குது, மத்தியானம் வரைக்கும் எந்த பரபரப்பு இல்லை. இதை அப்படியே மறந்துடலாம், மடக்கிடலாம், மாவட்ட நிர்வாகத்துக்குள்ளே ஒழிச்சிடலாம். மீடியாக்களே உடந்த சாவு எண்ணிக்கை உயர உயரத்தான் நாடு பூரா பற்றிக்குது. சாவு எண்ணிக்கை
உயர உயரத்தான் இனி இதை பெட்ஷீட் போட்டு மறைக்க முடியாது, கூடையை போட்டு கோழியை மறைக்க முடியாது. இந்த நிலைமை எப்போ வருது? மரண எண்ணிக்கை உயர உயரத்தான் வருது. அப்போது இந்த அரசாங்கம் அரசு அதிகாரிகள் தான் மாபெரும் குற்றவாளிகள். கலெக்டரை இதை வந்து சஸ்பெண்ட் செய்யணும், பணியை நீங்கள் டெலிட்டே பண்ணிடணும், எஸ்பியை பணியிலிருந்து அவர் விடுவிச்சிடணும். மரணத்துக்கு குறைந்தபட்ச தண்டனையே இதுதான். மது ஒழிப்பு பிரிவு அதிகாரி அத்தனை பேரையும், மேலதிகாரி கீழதிகாரி பாவம், மேலதிகாரி நீங்கள் ஒரு கட்சிக்காரனை நீங்கள் பிடிச்சிங்கன்னா எம்எல்ஏ ஃபோன் பண்ணுவார், அமைச்சர் ஃபோன் பண்ணுவார். அப்போது இது எப்படி சாத்தியம்? ஜெயச்சந்திரன் பகலவன்லாம் அங்கே வேலை பார்க்க முடியல. பகலவன் இருக்கிற போது ஒன்றும் நடக்கலை, செல்வகுமார் எஸ்பி இருந்தார் ஒன்றும் நடக்கலை. இப்போ சாராயம் காய்ச்சிக்கிற அத்தனை பேருமே மாமூல் கொடுக்குறான், கட்சிக்காரனாக இருக்கான். ஆ, நீங்கள் இந்த சாராய வியாபாரி மேலே 40 வழக்குனா, ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு, அவர் வந்து ஒரு தொடர் குற்றவாளியாகவே இருந்துருக்கிறார். ஆ, அப்போ அவர் இன்னைக்கு கண்காணிப்பு வளையத்தில் வச்சுருக்கணுமா இல்லையா? அவர் திமுகவோட ஸ்டிக்கர் அவர் வீட்டில் வந்து ஸ்டாலின் அவர்களோட படங்கள்லாம் வச்சு அவர் திமுக நிர்வாகியாகவே அவர் இருக்கிறார். அதிமுக வந்து அதிமுக நிர்வாகியை மாறிடுவார். எது ஆளுங்கட்சியோ அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்படும், சோப்பெல்லாம் படம் வைக்கப்படும். இதுதானே திராவிடங்களுடைய ஸ்டைலு. திமுக ஜெயிச்சிருச்சுன்னா வீட்டில் இருக்கிற திமுக கரைவேட்டிலாம் கட்டிடுவான், அதிமுக கரைவேட்டி ஒழிச்சு வச்சுருவான். இதுதானே நடக்குது. அரசியல்வாதி ஆதரவு இல்லாமல் எந்த சட்டவிரோத வேலையும் நடக்கிறது இல்லைங்க. மண்ணு திருடுறவன், டாஸ்மார்க்கு டூப்ளிகேட் சரக்கு ஓட்டுறவன், டபுள் டாக்குமெண்ட் ஓட்டுறவன், சவுடு மண்ணு கடத்துறவன், ஸ்பிரிட்டு கடத்துறவன், எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு என்ன ஓட்டியிருப்பான். யார் ஆளுங்கட்சியோ, ஜெயலலிதா ஜெயலலிதா படம், எடப்பாடி எடப்பாடி, ஸ்டாலின்னா ஸ்டாலின். காவல்துறை பார்த்தா ஒரு விஐபி பெரியால் போடுறான். நீங்கள் வண்டியோ வாகனமோ கொடி பறக்கும் காரில், மோட்டார் சைக்கிளோ பைக்கோ ஸ்டாலின் படம் இருக்கும். பார்க்குறவன் இதோ நேரடியாக ஸ்டாலினுடைய தொடர்பில் இருப்பார் போல் இருக்கு. நேரடியாகவே தொடர்பில் இருக்கிறவர் நம்ம எப்படியா பிடிக்கிறது? ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே ஃபைனான்ஸில் இப்போ கார் வாங்கிக்கிறான். கார் வாங்கிட்டு காரில் என்ன என்ன இருக்குது? சந்தன மரம் கடத்துகிறவன், ஜவ்வாது மரம் கடத்துகிறவன், செம்பரம் கடத்துகிறவன், எல்லாம் இதுனே. நீங்கள் ஆளுங்கட்சி வந்தால் ஆளுங்கட்சி கொடி உள்ளே பூரா என்ன, செம்பரம், சந்தன மரம், ஜவ்வாது மரம், காரில் கடத்துகிறான். ஆடி காரு, பிஎம்டபிள்யூ, பென்சில் தான் கடத்துறது. ஏன்னா அதெல்லாம் பார்த்தா போலீஸ் பக்கத்துலேயே போக மாட்டான். வேறு அம்பாசிடர் காரு, சாதா காரு, 2 லட்சம் 3 லட்சம் ரூபா காரில் போனீங்கன்னா நிறுத்திடுவான். காஸ்ட்லி கார் போனால் நிறுத்தவே மாட்டான். கட்ட பாஸ்கர், சந்தன கட்டை கடத்துகிற பாஸ்கர் தான் விவேக்குடைய சம்பந்தி. ஜெயலலிதா கல்யாணத்துக்கே போகல. சசிகலாவுடைய சம்பந்தி விவேக், அதாவது இளவரசியுடைய சம்பந்தி பேர் விவேக், கட்டியிருக்கிற பொண்ணுடைய அப்பா கட்ட பாஸ்கர். என்னையா கட்டை, செம்மரை கட்டை, சந்தன மரம் கட்டை, ஆடிக்கார் தான் கடத்துவார். சசிகலா இளவரசி மக விவேக், ஜெயா டிவி தலைமை நிர்வாகி விவேக் ஜெயராமன். ஜெயலலிதா கூடு கட்டி ஹைதராபாத்தில் செத்து போயிட்டார்ல இளவரசியுடைய கணவர், அதனால் சின்ன குழந்தையிலேருந்து அந்த ஜெயலலிதா கூட வீட்லேயே வச்சுக்கிச்சு. எங்கே? போயஸ்காரன். அந்த பையன் வளர்ந்தது பூரா போயஸ்காரன் தான். அவருடைய சம்பந்தி கட்ட பாஸ்கர். வேண்டாம், சந்தன கட்டையில் பல கோடி சம்பாதிச்சிருக்கேன் அந்த அம்மா சொல்கிறது இல்லை, அதுதான் கட்டுவண்ணார். இப்படி பல விஷயங்கள் நடக்குது நாட்டில். காவல்துறைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியாமல் எந்த கடத்திலும் எந்த சட்டவிரோத செயலும் நடப்பதில்லை. ஆனால் வந்து நடவடிக்கைகள்லாம் ரொம்ப துரிதமாக திமுக பண்ணியிருக்கிறாங்களே. இல்லை, அது பாராட்டணும் சார். இப்போ நம்ம வரும்போது கூட இந்த இறந்து போன குழந்தைகளுக்கு 7500 ரூபா உண்மையை மனசார பாராட்டிட்டு வந்தேன். வைப்பு நிதி 5 லட்சம் ரூபா, வைப்பு நிதியை 5 லட்சம் ரூபா குழந்தைங்களுக்கெல்லாம் வைக்கணும். உண்மையை பாராட்டணும். நான் 2 நாளாக அதான் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு அரசியல்வாதி சீமா கூட குடித்தவங்க எப்படி 10 லட்சம் கொடுக்கலாம்? ஏண்டா விற்கிற குற்றவாளி, சாராய விற்கிறவங்க குற்றவாளி கிடையாது, குடித்தவன் செத்து போனவன் தான் குற்றவாளியா? மனநோயாளிகளாக இருக்கான். ஆ, குடித்தவன் செத்து போயிட்டான்னா அந்த குழந்தை என்னையா பாவம் பண்ணுச்சு? அப்படி செத்து போயிட்டு ஆத்தாலும் செத்து போயிட்டான். வீட்டில் 3 குழந்தைங்க இருக்குது, 10, 12, 14. அது எங்கே போகும்? அது அரசாங்கம் தான் காப்பாற்றணும், மக்கள் தான் காப்பாற்றணும், மக்கள் வரி பணம் தான் காப்பாற்றணும். 10 லட்சம் கொடுத்தோடனே இந்த சீமா எப்படி கொடுக்கலாம்? அப்போ முட்டா பயலுக்கு
மனிதாபிமானமே இல்லாத மனிதனுங்க. அந்த குழந்தைய எத்தனை பேர் செத்தாலும் அத்தனை குழந்தைகளையும் அரசு தத்தெடுத்து அவர்களுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் வர வரைக்கும் அவர்களை பாதுகாக்கணும். அதுதான் அத்தனை பேருடைய வேண்டுதலாக இருக்குது. பாவாம 30 ரூபாய் 50 ரூபாய்க்கு வழி இல்லாமல் உயிரை போக்குறான்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. 100 ரூபாய்க்கு வாட்டர் குடித்தா உயிரோடு வந்திருப்பான். இந்த மெத்தனால் சாராயம் 30 ரூபா 50 ரூபா பாக்கெட்டு, இதை குடிக்கிறான்னா அவனுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும்? பஸ் ஸ்டாண்டு பாத்ரூமுக்கு 1க்கு போனால் 10 ரூபா கேட்குறான், 2 தடவை 1க்கு போனால் 20 ரூபா 30 ரூபா வேணும். பாக்கெட் சாராயம் 30 ரூபா கொடுத்து உசிரியை விட்டுருக்கான். அவன் குழந்தைய இந்த அரசாங்கம் தத்தெடுக்க வேண்டாமா? 10 லட்சம் ரூபாய் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா 7000 கொடுப்பான் மாதம். 3 குழந்தைக்கு எவ்வளோ வரும்? 2200 ரூபா வரும். இதை வச்சு இந்த குழந்தை எப்படி படிக்கும்? இங்கே பூரா கல்வி பூரா இலவசமாக இல்லை, இல்லை கொள்ளக்காரங்கிட்டு இருக்கு. அது ஒரு நாளைக்கு படித்து ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டரோ ஒரு வக்கீலோ ஆகணும்னா எவ்வளோ போராட்டம் பண்ண முடியுது? அப்போது கள்ளச்சாராயம் வித்த கபோதிகள் காசு வாங்கின அயோக்கியர்கள் சம்பளத்தை முடிச்சு அந்த குழந்தையை காப்பாற்றும். உண்மையாகவே அரசாங்கம் செய்ததை நல்லதை பாராட்டுவோம். நல்லதை பாராட்டுகிற மனசு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கணும். அப்போ தான் நல்ல விஷயங்கள் நடக்கும். இல்லை இது வந்து மரக்கணம் சம்பவம் நடந்தப்பையும் சரி இப்பையும் சரி இந்த 10 லட்சம் ரூபா நிவாரண நிதி அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இது ஒரு கண் துடைப்பு அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து குற்றம் சாட்டாங்க. திரு எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு பேசுகிறப்போ சட்டப்பேரவையிலேருந்து வெளியே வந்து பேசுகிறப்ப கூட அவர் வந்து இப்போ நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி விலகணும்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த சில சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் தமிழகத்தில் இருந்தப்போ எடப்பாடி பெருசாக ரியாக்ட் பண்ணல. இந்த டைமில் இவங்க வந்து கருப்பு சட்டை அணிஞ்சுக்கிட்டு ஒரு கவன ஈர்ப்பு கொண்டு வராங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன இவங்களோட? என்ன அரசியல்? பிஜேபி எதிர்கட்சி வேலையை செய்யுது. அப்போ அதிமுக இப்போ எதிர்கட்சி அதிமுகவா பிஜேபியா? அண்ணாமலையா எடப்பாடியா? இப்போ அதான் போட்டி. அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக திரு எடப்பாடி தானே இருக்கிறார். எடப்பாடி தான் இருக்கார். ஆனால் எடப்பாடி பிஜேபியினுடைய நிரந்தர அடிமையாவில் இருக்கார். விக்கிரவாண்டியில் எலெக்ஷன் நிற்கலையே, பிஜேபி ஆதரவு பெற்ற பாமக நிற்கிறது, இதுக்கு என்ன அர்த்தம்? 65000 ஓட்டு வாங்கின அண்ணாதிமுக ஏன் நிற்கல? யார் டெல்லியிலிருந்து உங்களை மிரட்டினது? ஏன் இது பின்னணியில் அரசியல் என்ன? 7000 ஓட்டு மேலே வாங்க முடியாதா? 72000 ஓட்டு அந்த தொகுதியில் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வாங்கியிருக்கு, 65000 ஓட்டு அதிமுக வாங்கியிருக்கு, 7000 ஓட்டு மேலே வாங்க முடியாதா? வாங்குறீங்களா வாங்கலையா? எலெக்ஷன் நிற்கிறமா இல்லையா? சிவி சண்முகத்தில் அண்ணா ராதாகிருஷ்ணன் நிற்பதாக பேசப்பட்டது, யார் வேட்பாளர்னு நீங்கள் எடப்பாடி ஒரு வாரமா? திரு சிவி சண்முகமுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் நடந்த சில கருத்து வேறுபாடுகள்னால தான் இது பின்வாங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஏங்க அதிமுகவில் சிவி சண்முகம் ஒரு மாவட்ட செயலாளர் தான், எடப்பாடி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 62 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ ஓபிஎஸ் பக்கம் இருக்காங்க, 62 எம்எல்ஏக்கு தலைவர், கட்சியுடைய பொதுச் செயலாளர். அப்போ ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் எடப்பாடி நெருக்கின எடப்பாடி தம்பி ஓடிடுவாராம். அது காரணம் அல்ல, அது சும்மா போலியாக பேசப்படுகிறது. அமித்ஷாவுடைய மிரட்டல் சிதம்பரமே ஓப்பனாக சொல்லியிருந்தார், மேலோட மிரட்டல்னாரு, அது இன்றைக்கு வரை பதிலே இல்லையே. சார் ஒரு 65000 ஓட்டு வாங்கின ஒரு இடத்துல பின்வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் அழுத்தம் இருக்கும். இல்லை ஒரு இடைத்தேர்தலுக்கே டெல்லியிலிருந்து வரக்கூடிய அழுத்தத்தினால எடப்பாடி பின்வாங்கிட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் இன்னும் அழுத்தம் அதிகமாக இருக்க தானே செய்யும். அப்போ வந்து ஏடிஎம்கே வந்து தன்னோட கட்சி நிலைப்பாடையே விட்டுருவாங்களா அந்த டைமில்? அப்படி விட்டால் அதிமுக அழிஞ்சு போயிடும், எதிர்த்து நின்றால் ஆட்சிக்கு போகும், அவ்வளோதான். ஜெயலலிதாவை 89 சட்டசபை தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜா ஜே 2 அணி எதிர்கட்சி தலைவராக ஜெயலலிதா சட்டசபைகள் போகுது, முடி இழுக்கப்பட்டது, சட்டை கிழிக்கப்பட்டது, அடிக்கப்பட்டார், மிதிக்கப்பட்டார், உதைக்கப்பட்டார், நடந்ததா இல்லையா? அந்த அம்மா அதுக்கு கூட சட்டசபைக்கே போகல, வந்தால் முதலமைச்சராக வருவேன் இல்லைன்னா உள்ளே போக மாட்டேன்னு இப்போ போயிடுச்சு. அதுதான் அரசியல். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டார். பிஜேபி விட்டு ஏன் வெளியே வந்தார்? சிறுபான்மையர் ஓட்டு, சிறுபான்மை ஓட்டு மட்டும் இல்லை, தலித் ஓட்டு இல்லை, கம்யூனிஸ்ட் ஓட்டு இல்லை, எல்லாம் எங்கே இருக்கு? திமுக அதை உடைக்கணும், முஸ்லீம் ஓட்டு உடைக்கணும், கிறிஸ்துவ ஓட்டு உடைக்கணும்,
இங்கே ஒரு ஓட்டு இல்லை, 0.5% இருக்கிற விஜயகாந்த் பொண்டாட்டி தான் கூட இருக்கு. எஸ்டிபிஐ கூட இருந்தாங்களே அவங்க கூட. எஸ்டிபிஐனா முஸ்லீம்கள் பூரா எஸ்டிபிஐ வரல, முஸ்லீம்கள் பூராவும் திமுக பக்கம் தான் இருக்காங்க. நீங்கள் ராமநாதபுரத்தில் நவாஸ்கனி முஸ்லீம் ஓட்டு மட்டுமே வாங்கி ஜெயிக்கிறார், 28% 16,00,000 வாக்குகள் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த தொகுதியில். முக்குளத்தூர் ஓட்டே போடலை, திமுக முக்குளத்தூர் பூரா யாருக்கு ஓட்டு போட்டாங்க? ஓபிஎஸ்க்கு. அப்போது சிறுபான்மை ஓட்டு பிஜேபிக்கு ஒத்த ஓட்டு கொடுக்காது. இதை எடப்பாடி கவனத்தில் எடுத்துக்கொண்டு தான் பிஜேபி ஓட்டு வெளியே வர்றார். 14% முஸ்லீம்கள் ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில், 3% கிறித்தவர்கள் ஓட்டு இருக்குது. 14, 3, 17 ஓட்டு என்ன ஆரம்பிக்கும் போது திமுக 17 ஆரம்பிக்குது, 1 ஆரம்பிக்கு, எவ்வளோ ஆரம்பிக்குது? 17. 1 ஓட்டு முஸ்லீம் கிறித்து ஓட்டு பிஜேபி பக்கம் கொடுக்காது இல்லையா? எந்த பாயம் பிஜேபி தாமரை போடுவாரா? போடவே மாட்டார். அப்போது இதுக்கு தான் எடப்பாடி உடைச்சிட்டு வெளியே வர்றார். உடைச்சிட்டு வெளியே வந்து மீண்டும் பிஜேபி அழுத்தத்துக்கு பயந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி 2026 சிறுபான்மை ஓட்டு கிடைக்கும்? வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த கள்ளச்சாராய சாவு ஒரு பெரிய பிஜேபியை பின்னுக்கு தள்ளிட்டு அவர் முன்னுக்கு வர்றார், இதுதான் அரசியல். இல்லை, அதுதான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான், 2026 எலெக்ஷனில் தன்னை ஒரு பிரதான எதிர்கட்சியை ஆக்டிவான ஒரு ஆப்போசிட் பார்ட்டியாக வந்து அவர் தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வீரியமாக களத்தில் இறங்கின மாதிரி தெரியுது இந்த கள்ளச்சாராயம் விவகாரத்தில். இதுக்கப்புறமும் அவர் நடவடிக்கைகள் எல்லாமே திமுகவுக்கு எதிராக தானே அமையும் அப்படின்ற? அமைஞ்சா ஆட்சிக்கு வருவார், அமையலினா ஆட்சிக்கு வர முடியாது. இந்த கூட்டணி முதல்ல உடைக்கணும். எந்த கூட்டணியை? திமுக கூட்டணியை உடைக்கணும்னா உங்கள் நம்பிக்கை வரணும்ல. நீ பிஜேபி பி டீம்னு சொல்லிட்டு இருக்கிறான், அது உறுதியாகிட்டே இருந்ததுன்னா எப்படி இந்த டீம் அந்த குரூப்? செல்லூர் ராஜு அவர்கள் பேசுகிறப்போ விஜய் வந்து நம்மளுக்கு வருவார், வந்தால் நம்மளோட கூட்டணி அதாவது எங்களுக்கு மக்கள் மத்தியில் இன்னுமே ஆதரவு அதிகமாகும்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை, அவர் ஒரு மதுரை காமெடியன், மதுரையில் இருக்கக்கூடிய அவர் ஒரு வடிவேலு, மதுரையும் வடிவேலும் மதுரை தான், இவரும் வடிவேல், வடிவேலுக்கு அண்ணன் விஜய், அவர் முதலமைச்சரானோ நிற்கிறாரு. எடப்பாடியோடு சேர்ந்தா அப்போ எடப்பாடி முதலமைச்சர் எப்படி கொடுத்துருவாரா? இல்லை எடப்பாடி முதலமைச்சர் விஜய் ஓட்டு கேட்பாரா? இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம நேர்காணலில் பேசினப்போ சொன்னீங்க விஜய் வந்து சீமான் கூட சேர மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவரோட நிலைப்பாடாக வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காரு, அதில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது வந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த தரவுகளும் இதுவும் ஒத்து போச்சு. இவர் வந்து நான் சீமானை வந்து சீண்ட மாட்டாருன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ விஜய் வந்து இன் ஃபியூச்சரில் அவர் ஏடிஎம்கே பக்கம் போகிற மாதிரி தான் தெரியுது, நாம் தமிழரை ஒதுக்குற மாதிரி தெரியுது. ஏடிஎம்கே பக்கம் போக மாட்டார். விஜய்க்கு அந்த அழிஞ்சு போனதுக்கு என்ன காரணம்? கூட்டணி வச்சது. நீங்க 14% ஓட்டு மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டோம் அவர் சொன்னார், ஆண்டவனோடும் மக்களோடும் தான் கூட்டணினார் சொன்னாரா? சொல்லிட்டு ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சார். மக்கள் வந்து விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகிறதா ஓட்டு போட்டான். இவர் யார் முதலமைச்சராக வந்தார்? ஜெயலலிதா. நடந்ததா? அதோட 0.5% போயிடுச்சு. மக்கள் திராவிட இயக்கத்துக்கு மாற்று தாசார் தேடுறான், அது நான் தான், நான் தானே சீமான் சொல்றதுனால தான் அவருக்கு 8%. திராவிட இயக்கத்துக்கு கருணாநிதி ஜெயலலிதா, எடப்பாடி ஸ்டாலினுக்கு நான் தாயா மாற்று, இவன் இந்த கோபம் இருக்கிற மக்கள் தான் யாருக்கு ஓட்டு போடுறான்? சீமானுக்கு ஓட்டு போடுறான். சீமா இல்லை, நான் எடப்பாடியோடு சேர்ந்துடுறேன். ஆனால் மறைமுகமாக எடப்பாடியோடையும் திமுகோட தான் மறைமுக கூட்டணி தான், கள்ள கூட்டணி வச்சுருக்காரு, அது இன்னும் மக்களுக்கு தெரியல. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் கேண்டிடேட் தான், அது வந்தால் முதலமைச்சர், வரலைன்னா எப்பவும் போல சினிமாவோட முதலமைச்சர். அப்போ தமிழக வெற்றி கழகம் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும்னு சொல்கிறீங்க, அப்படிதானே? அவர் எந்த கூட்டணி வரமாட்டான், தனியாகவே 234 தொகுதிகளையும் இப்போ வேட்பாளர்கள் நிப்பாட்டிட்டு வர, அவர் நிப்பாட்டவே மாட்டார். 2000 அப்புறம் எப்படி முதலமைச்சர் அவரது? அவர் கனவு முதலமைச்சர். நீங்கள் ரஜினி முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் அடுத்த முதல்வர் சொல்லிட்டு இருந்தாரா? வருவேன், லேட்டாக வருவேன், லேட்டஸ்டாக வருவேன். 76 வயசாகி போச்சு, நடக்கவே முடியல, உட்காரவே முடியல. இருந்தாலும் லதா ரஜினிக்காக வந்து எல்லா கம்பெனிக்கும் ஃபோன் பண்ணி 150 கோடி வசூல் பண்ணியிருந்தேன். அதே கதை விஜய் கதையும். விஜய் பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்து தோத்து போயிட்டாருன்னா சினிமா ஓடாது, சினிமா ஓடாது. அதனால் வருவேன், 26 அடுத்து 31 வருவேன், இப்படி தான் ஓடும். சினிமாக்காரன் அரசியலுக்கு வரவே மாட்டான். ஏன்னா
அவர்களுக்கு 150 கோடி ரூபா எலெக்ஷன் வந்தால் 150 கோடி கிடைக்குமா? இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தொகுதிக்கு 50 கோடி ரூபா 100 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கு. 40 தொகுதிக்கும் குறைந்தது 2000 கோடி செலவு பண்ணியிருக்கு. அதிமுக 1000 கோடி செலவு பண்ணியிருக்கு. இது பிஜேபி 1000 கோடி செலவு பண்ணியிருக்கு. இதுதான் தேர்தல். விஜய் 234 தொகுதி 234 தொகுதின்னு தான் சொல்கிறார் கட்சியை, தமிழ்நாடுன்னு சொல்கிறதில்ல. 234 தொகுதி ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது 1 கோடி ரூபா போட்டால் 235 கோடி ரூபா ரெண்டு படத்துக்கு காசு போடணும் இல்லையா? 2 கோடி போட்டால் 500 கோடி போடணும், 3 படத்துக்கு காசு போடணும். நீங்கள் திமுக சம்பாதிச்சு பல லட்சம் கோடி வச்சுருக்கான். இந்த 2026 தேர்தல் வாழ்வா சாவா போராட்டம். எடப்பாடிக்கு அதே நிலைமை. என்ன ஜெயிச்சா எடப்பாடி, இல்லைன்னா வெறும் பாடி, மூடி கதை தான். அப்போது கட்டுமையாக ரெண்டு பேரும் போராடுவாங்க. இதுக்கு நடுவில் விஜய் தமிழக வெற்றி கழகம் எத்தனை கோடி இறக்குவீங்க? குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு 5 கோடி இறக்குனால 1000 கோடி வேணும். 1000 கோடி சங்கீதா விடுமா? விஜயினுடைய மனைவி சங்கீதா விடுமா? இப்பவே ஏழைகள் இருக்கு, சொத்தை பூரா எங்கே எலெக்ஷனில் விட்டினா எங்களை தெருவில் விட்டுருவேன். பொண்டாட்டி புருஷனும் பேசிக்கிறது இல்லை, அப்பனுமானும் பேசிக்கிறது இல்லை, ஆத்தாள் மகனும் ஒரு கோஷ்டி, அப்பன் ஒரு கோஷ்டி. லைக்காவில் விஜய் பையன் டைரக்ட் பண்ணுறான், அப்பன் போகவே இல்லை பூஜைக்கு. ஏன் ஆத்தாள் மகனும் அப்ப நம்மளை தெருவில் விட்டுருவான்? ரஜினிகாந்துடைய மூத்த மக ஐஸ்வர்யாருடைய கணவன் தனுஷு தெருவில் விட்டுறோம், டைவர்ஷன் வாங்கிட்டு போயிட்டான். 4 படம் எடுத்தால் நான் 100 கோடி கடன், இன்னும் 10 படம் எடுத்தால் இன்னும் 50 கோடி கடன், 100 கோடி கடன். கடங்காரன் பூரா ஏண்டா உன் பொண்டாட்டி சொத்து வச்சுருக்கல எழுதி கொடுறான் வந்துடுவான். போத்திரா வந்தான்ல மார்வாடி போத்திரா, பல போத்திராக்கள் பல அன்புச்செலியும் வந்துடுவான். யார் வீட்டுக்கு? அதனால் சங்கீத உஷாராகி சொத்தெல்லாம் இப்போ தரமாட்டேங்குது. இதுதான் பஞ்சாயத்து. ஆக 2026 தேர்தலில் என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்ப்போம். இறுதி கேள்வியாக ஒன்றே ஒன்று, இப்போது நம்ம வந்து சிபிஐ சிஐடி வந்து விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க, இதில் உண்மையான குற்றவாளிகள் பின்னாடி கண்டுபிடிக்கப்படுவாங்களா? இதை தாண்டி திரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து சிபிஐக்கான ஒரு பரிந்துரையை பண்ணியிருக்கார், சிபிஐ வந்து விசாரிக்கணும்னு சொல்லி. ஆனால் சில சட்ட வரைவுகளெல்லாம் பார்த்தா, இப்போ நம்ம ரீசெண்டாக திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழக அரசு வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க, சிபிஐ வந்து ஏதாவது ஒன்று விசாரிக்கணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணாங்க. இது வெஸ்ட் பெங்கால்லையும் இருந்தது ஆல்ரெடி. ஆமாம் ஆமாம். இதை தாண்டி சிபிஐ விசாரணை வந்து இங்கே வந்து பண்ணுவாங்களா அவங்க, இல்லை சிபிசிஐடியாலேயே உண்மையான குற்றவாளிகள் வெளியே வருவாங்க? இல்லை சிபிஐ சிபிசிஐடி ரெண்டுக்குமே மாநில அரசு ஒத்துழைக்கணும். மாநில அரசு ஆவணங்களை கொடுக்கணும். இறந்து போனவர்களுடைய அத்தனை பேருடைய பயோடேட்டா, இவன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, இவன் எங்கே கண்டுக்குட்டி கோவிந்தராஜன் தாமோதர் எங்கே சாராயம் வாங்குவார்கிறதா, எத்தனை வழக்கு இருக்குது, இவன் யார் யாருக்கு மாமூல் கொடுத்தான், எல்லாம் அப்ரூவர் ஆகணும். உயிரோடு இருக்கிற சாராய வரிபுரா அப்ரூவர் ஆகணும். அப்ரூவர் ஆனால் நிறைய காவல்துறை அதிகாரிகள் சிபிஐ கைது செய்ய வேண்டி வரும். மேலதிகாரி, கீழதிகாரி, உயரதிகாரி, நடு அதிகாரி, நிறைய பேர் சிபிஐ கைது செய்ய நீங்கள் தாமோதர கண்டுபிடி சொல்லிடுவான், இவருக்கு 50,000 கொடுத்தேன் இவருக்கு. நீங்கள் என்னோட கொடுமை என்னென்னா, இந்த கள்ளச்சாராய விற்கிற முறை எப்போவுமே குடிசையில் தான் இருப்பான், அதை தாண்டி அவனால் வரவே முடியாது. ஏன் போலீஸ் பாதியை பிடிக்கிட்டு போயிடுவான், பாதியை அரசியல்வாதி பிடிக்கிட்டு போயிடுவான், மீதியை கூட இருக்கிற சாராய விற்கிறவன் பிடிக்கிட்டு போயிடுவான். சில 10,000 வரும், 8,000 போயிடும். நீங்கள் அவனுடைய சொத்து கணக்கு எடுத்து பாருங்கள், யார் கண்டுக்குட்டி கோவிந்தராஜ் தாமோரா, மீறி சில லட்சங்கள் தான் இருக்கும், ஆனால் மாமூல் கொடுத்தது பல கோடிகள் கொடுத்துருக்கும். வீடு ரொம்ப எளிமையான வீடு. 40 வருஷமாக அவன் சாராயம் விற்கிறான், அவன் சாராய உடையார் மாதிரி மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்கணும். யார் கண்டுக்குட்டி? இருக்காது. எவ்வளோ வருதோ அவன் அடிச்சுட்டு போயிடுவான். நான் ஒரு கேள்விப்பட்டேன், வசூல் பண்ணுறப்போ கையை விட்டு சோப்பில் வச்சுட்டு போவானா போலீஸ் சிவிலில் வந்து எங்கே சாராயம் விற்கிற இடத்துல
அவன் வாங்கி போட்டுட்டு இருக்கான்ல, அதை ஏழை வாழை குடிச்சு போட்டு போட்டுட்டு போகிறான்ல. சிவிலில் வர்ற போலீஸு அப்படியே கையை விட்டு சோப்பில் போட்டு போவானா, தடுத்தான அடுத்த நாள் கடையை அவங்க ஜெயிலுக்கு போயிருவான். இதுதான் அப்போது சிபிஐ விசாரித்தா பல மாநில அதிகாரிகள் சிறைக்கு போவான். அதனால் மாநில அரசு ஒத்துழைக்க, மாநில அதிகாரி ஜெயிலுக்கு போனால் யாருக்கு கேவலம்? அரசு. அதனால் சிபிஐக்கும் மாநில அரசுக்கும் ஏழாம் பொருத்தமாக தான் இருக்குமே தவிர வாய்ப்பே இல்லை. மாநில அரசு எந்த ஆவணங்களையும் கொடுக்காது. ஆவணங்களை கொடுத்தா பல அதிகாரி சிறைக்கு போக வேண்டி வரும். மாநில அரசாங்கத்தின் மீது மக்கள் உமிழ்வும். அதனால் 100% அதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப நன்றி சார், நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம அரங்குக்கு வந்து பல்வேறு நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிறது ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.